பாப்பு கண்ணா கவனிங்க ஏற்கனவே 1 லேந்து 50 வரைக்கும் எப்படி வர்க்கப்படுத்துறது வேகமா எதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்காக போட்டி தேர்வுகளுக்கு எழுதுறதுக்காக எப்படி செய்யணும்னு சொன்னாங்க நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருக்கீங்கன்னா 51 லேந்து 100 வரைக்கும் அதே மெத்தட்ல எழுத முடியுமா மிஸ்ஸும் கேட்டிருந்தீங்க இப்ப பாரு நான் ஏற்கனவே நான் சொன்னேன் தெரியுமா 1 1 2 4 3 9 16 5 25 6 6 36 7 7 49 8 8 64 9 9 81 தெரியணும் புரியுதுங்களா ஓரோன் 1 1 ஸ்கொயர் 1 அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லதாக தெரியலனாலும் இந்த அஞ்சு மட்டுமாவது தெரியணும் இப்ப கவனிங்க 51 53 54 55 56 57 58 59 60 இப்ப நல்லா கவனி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 1 அப்படின்னா எதுல முடியும் 1ல முடியும் ரைட்டா 2னா 4ல முடியும் 3னா 9ல முடியும் 4 அப்படின்னா 6ல முடியும் 5னா 5ல தான் முடியும் ரைட்டா மறுபடியும் இதை எப்படி எழுதிக்கலாம் இங்க என்ன வரும் 0 இங்க 1 4 9 6 னு போட்டீங்களா அதையே என்ன போட்டுக்கலாம் 1 4 9 6 இப்படி போட்டுக்கலாம் சரியா டாக்டர்னா இன்னொரு இது கவனிங்க அதே மாதிரி 61 62 63 65 66 67 68 69 70 சரியா இப்ப அதுக்கும் அதே மாதிரி தான் இல்ல வேற மெத்தட்லயும் நீ போடுறதுனா போதும் முத என்ன பண்ணிருங்க 5க்கு 5 0க்கு 0 நான் என்ன சொல்லியிருக்கேன் 1க்கும் 9க்கும் 1 வரும் இல்லையா அப்ப 1 1 அடுத்தது என்ன பண்ணும் 2னா 4 8 4 4 அதாவது ஜோடி சொல்லியிருக்கேன் 1 9 2 8 3 7 4 6 இல்லையா அடுத்த 3க்கு என்ன வரும் 9 3னா அதோட எதை கூட்டினா 10 வரும் 7 கூட்டினா 10 வரும் அப்ப 3 7 எதுல முடியும் நமக்கு 9ல முடியும் அடுத்த 4 6 6ல முடியும் அப்படி எழுதுறதுனால எழுதிக்கோங்க சரியா டாக்டர்னா இப்ப நல்லா கவனிங்க இப்ப வரிசையா எழுதி எழுதி கண்டுபிடிக்கிறத விட இப்ப 51ல இருந்து 60 வரைக்கும் மட்டும் எழுதணும் ஆனா மெத்தட் அதே மெத்தட் தான் எப்படி மிஸ் எழுதலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க இது என்ன 51ன்னு இருக்கா 5 மட்டும் எடுத்துக்கோங்க ரைட்டா 50 பெருக்கல் 50ன்னு கூட எடுத்துக்கலாம் என்னன்னு எடுத்துக்கலாம் 50 பெருக்கல் 50ன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன வரும் 2500 இந்த 500 2500 இந்த முதல் ஜீரோவை அடிச்சிடணும் இது மட்டும்தான் நமக்கு வேணும் சரியா ஏன்னா இந்த ஜீரோக்கு மேல இங்க நம்பர் இருக்குது ரைட்டா இல்ல அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா 5 25 அதோட என்ன சேர்த்திக்கணும் நீ ஜீரோ சேர்த்திக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனா இங்க பாரு இது 3 ரைட்டா இது 3 அடுத்தது இது 4 அடுத்தது இது 3 இப்ப இதுல என்ன மிஸ் கூட்டணும் இப்ப வரிசையா போடும்போது 1 2 3 0 1 2 மறுபடியும் என்ன வந்துச்சு 2 3 4 மறுபடியும் என்ன வந்துச்சு 4 5 6 அது மாதிரி வந்துச்சு இப்ப இப்படி இடையில இப்ப 51ல இருந்து 60 வரைக்கும் மட்டும் நான் வர்க்கப்படுத்தணும்னா இந்த மெத்தட யூஸ் பண்ண முடியுமானா முடியும் 250 இங்க ரைட்டா இங்க என்ன கூட்டணும் அப்படின்றது தெரியணும் ரைட்டா இங்க 5 இருக்குதா இங்க என்ன பண்ணணும் 5 2 10 என்னடி கண்ணு 5 2 10 அப்ப +10 அப்ப அடுத்தது என்ன வரும் +11 இங்க என்ன வரும் +12 இவ்வளவு தாண்டா கண்ணா இப்ப எழுதிடலாமா இங்க என்னது 250 கூட்டல் 10 என்னது 260 அப்ப 2601 ரைட்டா அடுத்து என்ன வருது 260 கண்ணு இது புரிதலுக்காக எழுதுறேன் புரியுதா இது வந்து மென்டலா தான் நீ போடணும் 260 +10 என்னது 270 270 +10 280
அடுத்தது கவனிங்க, 280 பிளஸ் என்னடா கண்ணா வரணும், 11. 280 பிளஸ் 11 291, 2916. அடுத்தது என்னது, 291 பிளஸ் 11. இது கூட்டும் போது டக்குனி இத பார்த்துட்டு எழுதிக்கலாம். ஒன்னே ஒன்னையும் கூட்டினா என்ன, ரெண்டு மென்டலா போட்டுக்கோ ஒண்ணு. அடுத்தது என்னது, ஜீரோ. அப்ப இங்க என்ன வரும், 3. அப்ப 3025. அப்ப 302 பிளஸ் 11. கண்ணே ஆக்சுவலா இது தேவையில்லை, புரிஞ்சுக்கோ. இதுதான் ஆன்சர் உனக்கு, இது அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா சின்ன பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கன்றதுனால இதெல்லாம் போட்டு காட்டுறேன் நான். கொஞ்சம் செஞ்சு 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 நிறைய தடவை இதை எழுதி எழுதி பாருங்க, எவ்வளவு வேகமா எழுதுவீங்கன்னு. என்ன எல்லாம் தோக்கடிச்சிருவீங்க நீங்க, அவ்வளவு ஃபாஸ்டா எழுதுவீங்க. சரியா, அடுத்தது என்னது, 302 பிளஸ் 11 என்னது, 313. இதை போடாம போட்டா 313 பிளஸ் 11 324. இப்படி மென்டலா போடணும், 324 பிளஸ் 12 336. எப்படின்னு பாரு, நாளை ரெண்டையும் கூட்டினா 6, ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா 3, இந்த 3 அப்படியே வந்துடும். அடுத்த 336 கூட்டல் 12, ஆறையும் ரெண்டையும் கூட்டினா 8. மென்டலா போடு, 3ஐயும் ஒன்னையும் கூட்டினா 4, 3, 348. அப்ப 3481. அடுத்து என்ன, 348ஓட 12. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு இதை கூட்டவே தேவையில்லை. 6 என்னது, 36. அப்ப என்னது இங்க வருது, 360. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? அதனால இது தொடர்ச்சியா இப்படியே இதுல எழுதணுன்றது இல்லை, இதே மாதிரியே இப்ப இது பண்ணிக்கலாம். இப்ப இது என்னது, இப்ப இது சப்போஸ் இது தெரியலனாலும் நீ என்ன பண்ணலாம், 360ன்னு ஆரம்பிக்கிறேன். இப்ப சப்போஸ் இந்த 6 பதில நான் என்ன கொடுக்குறேன்னா 71 எழுதிக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியா வேணாம், கொஞ்சம் இடையில வர்ற மாதிரி என்னன்றதை நீ கத்துக்கோ. 74, ஏன்னா தொடர்ச்சியா எழுதுறது இப்ப எழுதிடுவேன் இல்லையா, இங்க பிளஸ் 12ன்னு வந்துச்சு. அப்ப இங்க என்ன வரும், பிளஸ் 12 பிளஸ் 13 பிளஸ் 14ன்னு வரும், ரைட்டா? அதுக்கு பதிலாக 71 எடுக்கலாம். இப்ப 71 எடுத்தா என்ன வருது, 60 வரைக்கும் போட்டிருக்க, இப்ப 71ல இருந்து வேணும். 76 77 78 79 80. இப்ப நல்லா கவனி, ஏழா நான் சொன்னேனா, ஏழுல என்னது, 49. அப்ப எத்தனை ஜீரோ சேர்த்திக்கணும், ஒரு ஜீரோ சேர்த்திக்கணும். அப்ப இப்ப இது 3ம் இது 4ம் இது 3ம் இங்க என்ன மிஸ் கூட்டணும், அதுதானே வேணும். நான் என்ன சொன்னேன், இங்க என்ன நம்பர் வந்திருக்கு, 7. வர்க்கப்படுத்துறோன்றனால 7 2 14. அப்ப இங்க என்னது, பிளஸ் 14. 490ஓட எதை கூட்டணும், நீ 14 கூட்டணும். இப்ப பாரு, இந்த கூட்டல் போடாம போடணும், 490 500 504. தெரியுது எப்படி கூட்டுறேன்னு. அடுத்தது 504 பிளஸ் 14 500 510 518. எப்படி வேணாலும் கூட்டுறாக்க நானே, அதெல்லாம் தப்பே கிடையாது. அடுத்து 518 பிளஸ் 14 எட்டா, 8 2 10 2. அப்ப இங்க என்ன வரும்னா, 3 5, ரைட்டா? 532. அப்ப 5329. அடுத்தது இப்ப இங்க என்ன போட்டோம், 14ன்னு போட்டோமா, அப்ப இங்க என்ன வரும், பிளஸ் 15. இங்க என்ன வரும், பிளஸ் 16. அதனால நீ எதுல இருந்து வேணாலும் எழுதலாம், அதான் நான் இதுல கத்துத்தரேன். இதுல வந்து வரிசையா எழுத வேண்டியது உன்னோட வேலை, எழுதி யாராவது ஒருத்தர் கூட போஸ்ட் பண்ணுங்க, ரைட்டா? வரிசையா எழுதுறது ரொம்ப எளிமை. ஏன்னா அந்த வீடியோ நல்லா பாருங்க, பாத்தீங்கன்னா நீங்களே எழுதிருவீங்க, சரியா? இப்ப இங்க என்ன ஸ்டார்ட் பண்ணோம், 10 11 12 12 13 14, ரைட்டா? அடுத்த பாரு, 14 15 14. அடுத்ததுக்கு என்ன வரும், 16 17 18 வரும், அது மாதிரி வந்துகிட்டு போகும், ரைட்டா? இப்ப 15 கூட்டு, 532ஓட எதை கூட்டணும், 15 கூட்டணும். இங்க பாரு, நான் வந்து இப்ப வேத கணித முறையில இப்ப கூட்டுற மாதிரி கூட்டுவேன், 5 4 7 இப்படி இங்க இருந்து கூட்டுறது, ரைட்டுங்களா? அடுத்தது என்ன கூட்டுறேன், நல்லா கவனி, 5. நாளையும் ஒன்னையும் கூட்டினா 5ன்னு வரும், ஆனா 5ன்னு போட மாட்டேன். ஏன்னா இங்க கூட்டும் போது 10 தாண்டுதுன்றதுனால நான் என்ன போட்டுக்குவேன், 6 2 562. மிஸ் எனக்கு இப்படி எல்லாம் கூட்ட முடியல, மிஸ் நான் எப்போ உங்களை கூட்டிக்கிறேன்னா கூட்டுறாங்க, நான் ஒண்ணும் தப்பு இல்லை. அடுத்தது என்னது, 2 5 7 6 1 7 577. அப்ப 5776. அடுத்த என்னது, 577ஓட எதை கூட்டணும், 15 கூட்டணும். அப்ப என்ன வருது, 592. ஏன்னா 7 3 10 12 2 மீதி 1 8 8 1 9. சரியாடாக்கண்ணா, அடுத்து 592ஓட எதை கூட்டணும், 16 கூட்டணும், ரைட்டா? 592 பிளஸ் 16 அப்ப என்ன வரும், 8. இங்க என்ன வரும், 9 வேணையே கூட்டினா 10. அப்ப இது என்னவா மாறிடும், 6ன்னு மாறிடும்.
ரைட்டா, ஒன்பது ரெண்டு என்ன பதினெட்டு, அப்ப இங்க என்னது பிளஸ் பதினெட்டு, எட்நூத்தி பத்து பிளஸ் பதினெட்டு, அப்ப இங்க என்ன வரும், என்ன வரும், எட்நூத்தி பத்து பிளஸ் பதினெட்டு, அப்ப என்ன வரும், எட்நூத்தி இருபத்தி எட்டு, எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒண்ணு. அடுத்தது எட்நூத்தி இருபத்தி எட்டு பிளஸ் பதினெட்டு, இங்க என்ன அது ஆக்சுவலா எட்நூத்தி இருபத்தி எட்டு பிளஸ் பதினெட்டு என்ன வருது எட்நூத்தி நாற்பத்தி ஆறு. அடுத்தது எட்நூத்தி நாற்பத்தி ஆறு பிளஸ் பதினெட்டு எட்நூத்தி அறுபத்தி நாலு. அதே மாதிரியே போடலாமா? போடலாமா? போடக்கூடாதா? சரியாடா கண்ணா? அதனால செய்வீங்களா? அப்போ ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் இந்த வர்க்க எண்களை படபடன்னு எழுத சொன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல எழுதிடுவீங்களா? ரொம்ப டைம் எடுத்தா கூட எழுதிடலாமா? எழுத முடியாத பிராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பா அஞ்சு நிமிஷம் தான், ஒரு மூணு நிமிஷத்துல கூட எழுதிடலாம். வெறும் இதை மட்டும் இந்த கூட்டம் எல்லாம் போடக்கூடாது. சரியா? புரிஞ்சுதா? இடையில கேட்டாலும் எழுதிருவியா? எழுபத்தொன்னுல இருந்து எண்பது வரைக்கும் மட்டும் வர்க்கை எழுதினாலும் எழுது தெரியுமா?